தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது மராட்டியம், கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் கூட்டணியை இறுதி செய்ய முடியாமல் பாஜக தவித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெறும் மராட்டியத்தில் கூட்டணி பேச்சில் முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளதால் அமித்ஷா அங்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். உத்தரப்பிரதேசம், குஜராத், மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள 195 மக்களவைத் தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை பாஜக அறிவித்தாலும் அக்கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிடும் மாநிலங்களில் வேட்பாளர் அறிவிப்பு தாமதமாகியுள்ளது. குறிப்பாக தமிழ்நாடு, மராட்டியம், பீகார், ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கான வேட்பாளர்களின் பெயர்கள் இதுவரை வெளியாகவில்லை. தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறிய பிறகு புதிய கூட்டணியை இறுதி செய்ய முடியாமல் பாஜக திணறி வருவதன் காரணமாகவே வேட்பாளர் அறிவிப்பு தாமதமாவதாக கூறப்படுகிறது. இதேபோல் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெறும் மராட்டியத்தில் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரசுடன் பாஜக கூட்டணியில் இருந்தாலும் தொகுதி பங்கீடு தொடர்பாக மூன்று கட்சிகளிடையே முரண்பாடுகள் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தங்கள் கட்சிக்கு 22 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என ஷிண்டே மற்றும் பவார் தரப்பு வலியுறுத்துவதாக தெரிகிறது. இதனால் மராட்டியத்தில் மொத்தமுள்ள 48 தொகுதிகளை எப்படி பங்கீடு செய்வது என பாஜக குழம்பி போயுள்ளது. எண்ணிக்கை மட்டுமல்லாது அமராவதி உள்ளிட்ட சில மக்களவைத் தொகுதிகளில் கூட்டணியில் உள்ள 3 கட்சிகளுமே போட்டியிட விரும்புவதால் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கூட்டணி பிரச்சினைக்கு தீர்வு காண ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக மராட்டியம் செல்லவுள்ளார். இதேபோல கர்நாடகாவில் மதசார்பற்ற ஜனதா தளத்துடன் தொகுதி பங்கீட்டை முடிப்பதிலும் இழுபறி நீடிக்கிறது. குமாரசாமி தலைமையிலான மதசார்பற்ற ஜனதா தளத்துக்கு 5 இடங்களை மட்டுமே ஒதுக்க பாஜக முன்வந்துள்ளதாகவும் அதிலும் அக்கட்சி கேட்ட குறிப்பிட்ட தொகுதிகளை ஒதுக்குவதில் சிக்கல் நீடிப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சியுடன் கூட்டணி அமைக்க விரும்பும் பாஜக மொத்தமுள்ள 25 நாடாளுமன்ற தொகுதிகளில் 6 இடங்களும் சட்டமன்ற தேர்தலுக்கு 20 தொகுதிகளும் வேண்டும் என கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் பாஜக கேட்கும் இடங்களை தெலுங்கு தேசம் வழங்க முன்வராததால் அங்கேயும் இழுபறி நீடித்து வருகிறது. ஹரியானாவில் பாஜக அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளதாக அக்கட்சியினர் கூறி வருவது முக்கிய கூட்டணி கட்சியான JJPயிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மாநில பாஜக கூட்டணி அரசுக்கு 10 MLAக்களை கொண்ட JJPயின் ஆதரவு முக்கியம் என்ற நிலையில் அதிருப்தி காரணமாக நாடாளுமன்ற தேர்தலில் அக்கட்சி தனித்து போட்டியிட முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பீகாரில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதாதளம் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரும்பினாலும் தொகுதி பங்கீட்டில் இரு கட்சிகளிடையே ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பீகாருக்கும் பாஜக வேட்பாளர்களை அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.